தேவான் பிரசங்கிக்கிறான், மூர்க்க வெறி கொண்டு கல்லெறிகிறாங்க. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான், பார்த்து இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு வெறி வந்தது, இன்னும் அவனை பிடித்து நகரத்திற்கு வெளி இழுத்து கொண்டு போய் மறுபடி கல்லறிஞ்சாங்க. அவன் சொன்னான், என் ஆவியே பிதாவே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் என்று சொல்லி, பிதாவே என் ஆவியும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் போயிட்டான். பரலோகம் செலிபிரேட் பண்ணது. இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வருதுன உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்கிறார். அதான் செலிபிரேஷன். நம்முடைய மரணம் பரலோகத்தை கொண்டாட வைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருந்து நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகிறது என்றால் நம்முடைய மரண நேரமும் பரலோகத்தை ஒரு கொண்டாட வைக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டம் வந்துச்சு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போ ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் ஒரு கொண்டாட்டம் வந்துச்சு. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்மா பரலோகத்துக்குள்ள நுழையும் போது இன்னொரு ஒரு கொண்டாட்டம் வருது பரலோகத்தில். புரியுதா? அதுதான் இங்கே சொல்றாரு, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். நீ வெற்றியோடு வாழ்ந்து வெற்றியோடு சிலுவையிலே மறித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே மறிக்கிறபடியால் இது மகிமையான அனுபவம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது தோல்வி கிடையாது. கிறிஸ்துவின் மகிமையின் சிலுவையின் அனுபவம் என்பது கர்த்தருக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையான ஒரு அனுபவம்.